VFX ஒர்க் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்துட்டுருக்குது. ஆஸ்கர் வின்னிங் கம்பெனி தாவ் ஃபிலிம்ஸ் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. படம் வந்து உலகத்தர அளவில் ரெடி ஆகி வந்துட்டுருக்கு. படம் ஜனவரி 25ஆம் தேதி வெளியிடுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கோம். எந்தெந்த நாட்டிலாம் ஒர்க் பண்ணுறோம் இப்போ வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்குதுங்க விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ். சார் படம் வந்து ஃபுல்லாக 3D டெக்னாலஜி பண்ணிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அவ்வளோ தியேட்டர்ஸ்கள் வந்து 3D டெக்னாலஜி, அதுக்கு தாங்க இந்த 3D டிஜிட்டல் மீட்டு நாங்கள் நடத்தியிருக்கோம். படம் வந்து 3D ஷூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த 3D ஷூட் பண்ண படங்கள் வந்து படத்தை வந்து நம்ம எக்ஸிபிஷன் அதாவது தியேட்டர்ஸ் வந்து 3D ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தான் இந்த படம் மக்களுக்கு வந்து அந்த நம்ம ஷூட் பண்ணதோட மொத்த இதையும் மக்கள் வந்து அனுபவிக்க முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு முன்னாகவே இந்த 3D டிஜிட்டல் மீட் அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திரையரங்க உரிமையாளர்களையும் அழைச்சி இதோட அவசியத்தை நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு என்ன காஸ்ட் இன்வால்வ் ஆகுது, இந்த காஸ்ட்டை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங். இதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 2D 4D டிஜிட்டல் சப்ளையர்ஸு, அப்புறம் சில்வர் ஸ்க்ரீன் சப்ளையர்ஸு, அப்புறம் 3D கிளாஸ் சப்ளையர்ஸு எல்லாரையும் இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து அவங்களோட ஸ்பீச்சஸ் கொடுக்குறாங்க. ஒன்றொன்றுக்கும் என்ன காஸ்ட் இன்வால்வ்டு, ஸோ எந்தெந்த தியேட்டர் எந்தெந்த மாதிரி விருப்பப்படுறாங்களோ அந்தந்த தியேட்டர்கள் வந்து அந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கலாம். தோராயமாக எவ்வளோ வேலை செலவாகும் சார் தியேட்டருக்கு? இப்போ வந்து என்ன இது இருக்குன்றதை பொறுத்துங்க. அவங்கக்கிட்ட ப்ரொஜெக்டர்ஸ் இப்போ 2D 3D கன்வர்ஷனுக்கு 3D இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு 4 lakhs 4 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபாய் செலவாகும். ஏற்கனவே திரையரங்க உரிமையாளர்கள் வந்து நலிந்த நிலைமையில் இருக்காங்க. லைக்கா நிறுவனம் கொண்டு வரதுக்கு பேசுகிறது, இந்த செலவை லைக்கா நிறுவனம் ஏற்றுக்கணும்? இல்லைங்க, இது வந்து இது பெரிய செலவு இல்லைங்க. இது 4 lakhs நாங்கள் அதுக்கு தான் சொல்கிறோம். அந்த 4 லட்ச ரூபாய் அப்படின்றது வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலான்ற பிளானும் நம்ம உங்களுக்கு அரித்மெட்டிக்ஸும் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஏன்னா இனிமேல் இப்போ ஏன் திரையரங்கம் வந்து நலிந்த நிலைமையில் இருக்குது ரொம்ப நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 முக்கியமான காரணங்க. ஒன்று வந்து மக்கள் திரையரங்கத்துக்கு வர்றது கம்மியாகிடுச்சு. இன்னொன்று வந்து பைரசி. மக்கள் வந்து திரையரங்கத்துக்கு வர்றது கம்மியாகிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் தியேட்டர் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். தியேட்டர் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு சென்னையிலலாம் பீச் இருக்குது, இது மாதிரி மற்ற வெப்பில் இது இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது. பட் ஊரில் இப்போ திருச்சி மதுரை அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா தியேட்டருக்கு தான் மக்கள் வந்து போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸு, நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, நல்ல மற்ற ஃபெசிலிட்டிஸ், சவுண்ட் சிஸ்டம்ஸு, டிஜிட்டல் குவாலிட்டிலாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக மக்கள் வந்து அது வந்து இந்த பாகுபலி ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஏற்கனவே மக்கள் வந்து தியேட்டருக்கு படையெடுத்து போகிறத வந்து ரொம்ப நாள் கழித்து போகிறாங்க. ஸோ நம்ம அப்போ அந்த தியேட்டரோட ஃபெசிலிட்டிஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோன்னு சொன்னால் கண்டிப்பாக மக்கள் வருவாங்க. இன்னொன்று பைரசி. பைரசியும் வந்து இந்த மாதிரி இப்போ 3D படங்கள் எடுக்கிறோன்னு வைங்களேன், 3D படத்தை பைரசியில் போய் பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து 3D கிக்கு பார்க்கும்பொழுது பெரிய காஸ்ட் கிடையாது. அதுதான் அதை விளக்கிறதுக்கு தான் இந்த டிஜிட்டல் மீட்டு. இப்போ கேளிக்கை வரி வந்து போயிட்டுருக்கு. இந்த கேளிக்கை வரி தொடர்ந்து வந்து தமிழக அரசு வந்து நிர்ணயிச்சதுன்னா உங்களுடைய படங்கள் வந்து வெளியிடுறது இல்லை என்ன எங்கே லைக்கா மட்டும் இல்லைங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸுமே பாதிக்கப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஜெர்மனியில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாண்டில் கேளிக்கை வரி 8% தான், சைனாவில் 5% தான் இருக்குது, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 18% மற்ற மாநிலங்களில். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த 120 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா 28% ஜிஎஸ்டியும், அடுத்தது 30% என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸும், அந்த என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ்க்கு ஒரு ஜிஎஸ்டி, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 62% டோட்டலாக வருது. அப்போ அந்த 62% அதில் போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 38-40% ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 ரூபாய் தான் வந்து கைக்கு வரும். ஸோ அதை வச்சு வந்து படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஸோ அதை தான் இப்போ கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை இது பண்ணி தான் தியேட்டர் அரங்குகள் திரையரங்குகள் ஃபுல்லாக மூடப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க அபிராமண ரமணன் சாரும் திருப்பூர் சுப்பிரமணியன் சார்லாம் சொல்கிறத பார்த்தா இன்றைக்கி ஈவினிங்கே நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ பாயிண்ட் வந்துங்க இப்போது தமிழ் தெலுங்கு ஹிந்திங்க, அதுக்கப்புறமாட்டி வந்து சைனீஸில் பிளான் பண்ணுறோங்க, ஜாப்பனீஸ் கொரியன் அண்ட் ஸ்பானிஷில். எவ்வளோ ஸ்க்ரீன் சார் மொத்தம்
இந்தியா முழுக்கும் இந்தியா முழுவதும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9000 to 10000 ஸ்க்ரீன்ஸ் பிளான் பண்ணுறோம். இந்த 3D ஷூட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடித்த ரஜினி சாரை நம்ம கண் அருகில் மிக அருகில் நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ப்ராபபிளி அக்டோபர் எண்டில் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். இன்னும் மற்ற இதெல்லாம் என்ன இன்னும் எல்லாமே இன்னும் பிளான் பண்ணிட்டுருக்கோம். எல்லா பலூன் ஃபெஸ்டிவல்லையும் கலந்துக்க போகுது. முடிச்சுட்டு படம் ரிலீஸுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி ப்ராபபிளி 2 to 3 மந்த்ஸ் முன்னாடி வந்து இந்தியாவுக்கு வரும். இந்தியாவில் அனைத்து முக்கிய நகரங்களிலும் இந்த பலூன் பறக்க விடப்படும். அப்போ பறக்க விடும் போது படத்தில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸு ஸ்டார்ஸு அவங்கெல்லாம் அந்த பலூனில் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்லா படம் சூப்பராக வந்துருக்கு எல்லாரும் சரிங்களா? சார் தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. அதாவது ஸ்ட்ரைக் வந்து எங்களுடைய கோரிக்கைலாம் அரசாங்கத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். டிக்கெட் ரேட் கொடுத்துருக்கோம். இந்த டேக்ஸ் பார் பண்ணி கொடுக்கணும் கேட்டிருக்கோம். நிச்சயமாக நல்லபடியாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நாளைக்கு அந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு முடிவுக்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். 3D டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக இனிமேல் எல்லோரும் இந்த மாதிரி டெக்னாலஜி மாறினா தான் ஜனங்க தியேட்டருக்கு வருவாங்க. மெட்ராஸ் சத்யம் தியேட்டர்லேயோ ஒரு ஐநாக்ஸ்லேயோ இருக்கிற குவாலிட்டி சின்ன ஊரில் இருந்தால் மாத்திரம் தான் ஜனங்க சினிமாக்கு வர மென்டாலிட்டி செட் ஆகிட்டாங்க. ஏன்னா உங்கள் மாதிரி சின்ன வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே இருந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுருக்கிறீங்க. ஸோ உங்களை யாரும் நாங்கள் ஏமாற்ற முடியாது. அதனால் எல்லாருமே என்ன குவாலிட்டி வந்து மால் இருக்கோ அந்த குவாலிட்டி சின்ன ஊருக்கு சின்ன தேட்டரோடு கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஒரு டெமா இதுக்கு இதெல்லாம் நடத்தும் பொழுது கண்டிப்பாக அது வந்து விழிப்புணர்வு வரும். இந்த படம் வரும்பொழுது நிறையா தியேட்டர் வந்து 3D வித்து 4K சிஸ்டம் அந்த மாதிரிலாம் வருவாங்க. தமிழக மக்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி. எங்களுடன் எங்களை பொறுத்து கொண்டதற்காக, எங்களுடைய சிரமத்தை புரிந்து கொண்டதற்காக, இதை புரிந்து கொண்ட அனைவரும் ஏற்றுக்கொள்வதெல்லாம் 60% வரி என்பது தேவையற்ற ஒன்று. இது தாங்காது. எந்த தொழிலும் இவ்வளோ வரி போட்டால் தாங்காது. இந்தியாவிலே எந்த தொழிலும் இவ்வளோ வரி கிடையாது. இது வரி விதிக்கிறதுக்கு மேலே நாங்கள் எதிர்பார்த்தாலும் ஒரு தேசம் ஒரு வரினா எதிர்பார்த்தோம். இது திடீர்னு சனிக்கிழமைக்கு முதல் நாள் GST சேர்ந்து இன்னொரு 30% சேர்ந்து வந்துருச்சு. அதில் வேற என்னென்ன அந்த 30%க்கு GST உண்டு வேற சொல்லிட்டாங்க. 30% GST சேர்த்துக்கிறது 60% வந்துடுது. படம் 100 ரூபாய்க்கு மேலேனா 65% வருது. 100 ரூபாய்க்கு மேலேனா 60% வருது. இது எங்களை தாங்காதுங்கிறதுனால முதலமைச்சரையும் பார்த்தோம், மற்ற மந்திரிகளையும் பார்த்தோம். இந்த வரியை கட்டி நடத்த முடியாத இயலாமையினால் மூடிட்டோம். எப்படி தான் தனித்தனியாக மூட போகிறோம் இது? அதனால் அதை முதலமைச்சரில் போய் சந்தித்தோம். கூடவே 4 மந்திரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர், கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர், அப்புறம் சினிமா மந்திரி எல்லோரும் இருந்தாங்க. எல்லாரோடையும் உட்காந்து தினம் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க இதில் என்ன சிரமம்னு முதல்ல அவங்களுக்கு தெரியலை. இப்போ நாங்கள் விலைக்கு சொல்ல அவங்களும் எங்கள் சிரமங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நல்ல முடிவு சொல்கிற மூடில் இருக்காங்க அவங்க. இன்றைக்கி மாலைக்குள்ளே ஒரு நல்ல முடிவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எவ்வளோ நாள் மூடிப்பீங்கன்னு கேட்டாங்க. எவ்வளோ நாள் நீங்கள் இன்றைக்கி சாயந்தரம் முடிவு வந்துன்னு நாளைக்கு தொடர்ந்துருக்கோம். ஓகே சார். திரையரங்கு கட்டணம் வரம்பு வந்து 120 அதிகப்படுத்தணும்னு நீங்கள் கோரிக்கை வச்சதாகவும் அதுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து பாசிட்டிவான பதில் வந்திருக்காத தகவல் இருக்கு. அதை பற்றி எல்லாமே கேட்டிருக்கோம் சார். இந்த 3 நாட்கள் திரையரங்கு ஷட் டவுனில் வந்து எவ்வளோ லாஸ் சார்? ஒரு நாளைக்கு சுமார் 20 கோடி வச்சுங்க. அது படத்தை பொறுத்திருக்கீங்க. அதான் இப்போ எந்திரன் 2 வந்துச்சு. அப்போ நஷ்டம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பல கோடி போகும். இப்போ ஓடுற படங்களுக்கு இவ்வளோ தான். ஓகே. என்ன வெள்ளி கம்பெனிகள் என்ன வந்துச்சோ அதில் அதில் 10 of 1 கூட சனிக்கம்பெனிக்கு ஓட்டினதில் வராது. அதனால் அவனும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் அவங்க இல்லை, தயாரிப்பாளர் இல்லாமல் திரையரங்குகள் இல்லை. அதனால் தயாரிப்பாளர்கள் எப்போவும் அவங்கள கஷ்டப்பட விடமாட்டோம். காம்பன்சேட் எப்படியாவது பண்ணிடுவோம். யாரும் நஷ்டப்பட எங்களால் நஷ்டப்பட இதுவரைக்கும் யாரையும் விட்டது கிடையாது. நாங்கள் நஷ்டப்பட்டாலும் யாரும் நஷ்டப்பட விட மாட்டோம். கண்டிப்பாக அதை எங்கி எப்படியாவது அவங்க நிவர்த்தி பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ. Let's go, click, click, click.